ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் இங்க சூப்பரா இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறது நான் நோன்புக்கும் முன்னாடி. இந்த வீடியோ அநேகமா நீங்க பாக்குறது எப்படியும் நோன்புல ஒரு 5ஆம் தேதி போல இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா நான் ஊருக்கு போறது வந்து சர்ப்ரைஸா தான் ஊருக்கு போறேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், என் ஒய்ஃப்க்கு தெரியாது. ஸோ அதனால இப்போ பர்ச்சேஸ் பண்றத இந்த ஒரு வீடியோவா நீங்க பாப்பீங்க. நான் எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இப்போ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் காலையில் வந்ததுலேருந்து. ஸோ அந்த இடத்தையும் அதோட டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஊருக்கு போகிற நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கிறது குவைத் சிட்டி முருகாப். இங்கே வந்து முபாரக்கியா சூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூக்கு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், பார்க்கியான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நான் போகிறேன். அங்கே வந்து நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வாங்கின திங்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் பேக்கில் இருக்குது. அது இல்லாமல் நான் அப்பப்போ வெளியே போகும்போது தான் வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் திங்ஸ் வாங்குறது. நம்ம கையில் கொஞ்சம் காசு இருந்தால் போதும். எப்பயாச்சும் நம்ம வெளியே போகும்போது அதை பார்க்குறோம், ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னா இது நமக்கு தேவைப்படும், இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேன். இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கிறனால நான் டக்குன்னு இப்போ திடீர்னு மொத்தமாக பர்ச்சேஸுக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நோம்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அநேகமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது நோம்பில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கியா போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முபாரக்கியா வந்தாச்சு. ஸோ நேர் ஆப்போசிட்ல தான் முபாரக்கியா. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோடு மாறணும், ரெட் சிக்னல் வரணும்னு பார்த்தோம். பட் ஆனால் அதுக்குள்ள நம்ம போயிடலாம். இதுதான் முபாரக்கியாவோட என்ட்ரன்ஸ். நான் இதுக்குள்ளே நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. சும்மா சுற்றி பார்த்துட்டு போயிடுவேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வரேன். இது உள்ள ஃபுல்லாக குவைத்தி பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஏரியா. ரேட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் இது உள்ளேயும் நார்மல் ரேட்டுக்கு இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். இது உள்ளார நிறைய இடம் இருக்குது. ஏதோ ஒரு கடை உள்ள போகிறோம் வாங்கணும் அப்படின்னு. இதனால் வாட்சி வாங்கலாம்னு ஃபஸ்ட்டு போகிறோம். வாட்சி, கூலிங் கிளாஸு, பர்ஃப்யூம்லாம் இது விற்கிற போடுமா? ஆச்சரியமாக இருக்குது. நாலாம் இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வரேன். எனக்கு தெரியாது, 8 வருஷமாக இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு தான் இந்த இடம்லாம் தெரியும். இதுதான் இந்த பார்க்கியா உள்ளார. ஸோ இந்த பக்கத்தில் அப்படியே நான் வாட்ச் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. ஆஃபர் போட்டிருக்காங்க சூப்பராக. வாட்ச் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டீல் வாட்சு, ஸ்மார்ட் வாட்சு இதெல்லாம் இங்கேயே இருக்குது. அப்புறமா அடுத்து டாய்ஸ் பார்க்கலான்னு போகிறோம். இன்னும் வாங்கலை வாட்ச்லாம், பார்த்து வச்சுருக்கோம். ஆனால் கீழேலாம் எதுவும் அண்டர் கிரவுண்ட்லாம் நிறைய இடம் இருக்குது, தான் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரே தெரியாக வரலான்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ இப்போ பார்க்கியாவில் ஆக்சுவலாக எந்த இடம் அப்படின்னா ஒரு மேக்கப் ஒரு எக்யூப்மெண்ட்லாம் இருக்கிற ஒரு பிளேஸு. இது உள்ளார தான். ஸோ இங்கே பாருங்கள், வெரைட்டி வெரைட்டியாக மேக்கப்பு. இதுதான் என்ன வெரைட்டி வேணாலும் இங்கே இருக்குது, அந்த லெவல் தான். ஸோ இன்னொன்னும் லிப்ஸ்டிக்கில், இது ஃபுல்லாகவே லிப்ஸ்டிக் தான். இதில் எந்த கலரை பார்த்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில. லிப்ஸ்டிக் மட்டும் கிடையாது, மேக்கப்பு எல்லாமே. ஸோ இந்த பிளேஸில் இருக்குது. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா பார்க்கியா உள்ளார இருக்குது. ஷாப்போட நேமு இதுங்க பார்த்து சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஷாப் நேம், பர்க்கியா உள்ள தான் இருக்கு. இதுதான் ஸோ எல்லாமே நிறையா இருக்குது. மேக்கப்புக்கு சம்மந்தமான எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஒரு ஆப்பிள் ஷாப்பின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கியிருக்கேன். அங்கே வாங்கினதோட எனக்கு தெரிஞ்சு இங்கே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்டு ப்ரைஸு கொஞ்சம் பெஸ்ட்டு தான், கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ரேட்டு. அதுதான் இவருங்க, இதெல்லாம் நெயில் பாலிஷா. இது வந்து என்ன, இது நமக்கு தான் கண்ணில் தான் முடி இருக்குமா? இது என்ன எக்ஸ்ட்ராவாக முடி இருக்குது? இந்த எக்ஸ்ட்ராவாக கல்யாண பொண்ணுக்கெலாம் ஒட்டுவாங்களே அந்த முடி, இது இது அப்படியே மாட்டிட வேண்டியதான். இது என்ன முடியிலே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. அப்புறமா யாருக்காச்சும் நகம் வளரலை, பாதி நகை தான் வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி ஒட்டிக்கலாம். என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இது நகம், கலர் கலர் நகம்லாம் இருக்குது.
ஸோ இப்போ கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறனால இங்கே ஒரு பேக்கு அங்கே ஒரு பேக்கு இங்கே ஒரு பேக்கு நல்லா ப்ரைஸ்லாம் செம்மையாக டிஸ்கவுண்ட் பண்ணி சூப்பரான ப்ரைஸு வந்த ப்ரைஸ் வந்து ஒரு 18-20 தினார் வந்துச்சு அதை ஃபுல்லாக கம்மி பண்ணி 15 தினார் ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து இந்த வீடியோவை இவங்கள்ட்ட காட்டினீங்க அப்படின்னா உங்கள் ஷாப்போட வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி உங்கள்ட்ட காட்டினீங்க அப்படின்னா இவங்க டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய் போலோ பாய் டிஸ்கவுண்ட் மே बिल्कुल डिस्काउंट देगा बिल्कुल भाई साहब को पूछ लो कितना डिस्काउंट दिया है ऐसी प्राइस आपको पूरे घुमाने का में नहीं मिलेगा ये वीडियो लेके आओ जुमला होलसेल प्राइस है वीडियो लेके आएगा डिस्काउंट देगा बिल्कुल ये वीडियो लेके आओ आपको 100% डिस्काउंट मिलेगा 101% இந்த வீடியோ காட்டினீங்கன்னா 100%க்கு 100% வந்து டிஸ்கவுண்டா 100க்கு 100லாம் தர மாதிரி தரல கொஞ்சம் நார்மலான டிஸ்கவுண்ட் என்னவோ அது கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ காட்டி இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து முபாரக் யாசுக்கோட என்ட்ரன்ஸு. இதில் வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஷாப்பு தான். இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆஃபரோட மேக்கப் அசசரிஸ் எது வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியான திங்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரைஸு இப்போ நான் வாங்கின கடை கம்மி. நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா இங்கே ஹிந்திக்காரங்க இருக்கிற கடையாக போகணும். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஹிந்தி தெரிஞ்சால கூட வச்சுக்கோங்க. வச்சு பேசி 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 சூப்பராக வாங்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டோம். பேலன்ஸ் வந்து பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான் அப்புறமா பர்ஃப்யூம் இந்த மாதிரியான இதெல்லாம் வாங்குறதுக்காக நான் போயிட்டுருக்குறேன். நிறைய கடை இருக்குது. நீங்கள் வந்து கடை டெக்கோர் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து காசு அடிச்சுட்டு போயிடும். அதனால் நார்மலான டெக்கோரில் பேசி 1-2-3 கடை அலைஞ்சி திரிஞ்சு சூப்பராக வாங்கலாம். அப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அடுத்து எங்கே போகிறேன் தெரில, போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல போகிறோம். இங்கே வந்து ரெண்டு பக்கமும் ஒரே பர்ஃப்யூம் ஷாப்பு. இங்கே தான் நம்ம போய் பர்ஃப்யூம் பார்க்க போகிறோம். செம க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால. எப்போதுமே இந்த பார்க்கியை வந்து கூட்டமாக தான் இருக்கும், க்ரௌடாக தான் இருக்கும். சேம் அதே க்ரௌடு அதே கூட்டம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பர்ஃப்யூம் தான். இதில் நான் ஒரு கடையை சூஸ் பண்ணி நல்ல ஒரு பர்ஃப்யூம் ஷாப்பாக தேடி பிடிக்கிறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு பர்ஃப்யூம் ஷாப்பில் வந்திருக்கோம். பாரு ஃப்ரெஷ்ஷு. ஸோ நிறைய வெரைட்டி பர்ஃப்யூம் இருக்கு. நான் சூஸ் பண்ணி ஒன்று வாங்கிட்டு வரேன். ஒரு கடையில் பர்ஃப்யூம் பார்த்தோம், பட்டு ரேட்டு ரொம்ப கூடவாக இருக்குது. அதனால் இப்போ வேறு கடையை தேடி போகிறோம். இந்த பர்ஃப்யூம் வாங்குறது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. எங்கே பார்த்தாலும் போய் பர்ஃப்யூம் அடித்ததுக்கு சட்டை செம வாடை அடிக்குது. இப்போ போயிட்டு அடுத்தடுத்து பர்ஃப்யூமை வாங்கிட்டு நம்ம வந்து ரூமை பார்க்க போக வேண்டியதான். ஸோ இது ஃபுல்லாகவே பர்ஃப்யூமு. பர்ஃப்யூமில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து அது ஒரு 5 பாட்டில் வாங்கியிருக்கேன். ஒரு பாட்டில் வந்து 2 தினார் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து நம்ம கேட்குற நேமு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த பர்ஃப்யூமோட வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது அப்படின்னா அதை அதோடய நேம் சொன்னாலே போதும். இவங்க அதை வந்து எடுத்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு பாட்டிலில் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. நான் வந்து இங்கே நல்லா டேஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட அந்த கொய்த்திலாம் இங்கே தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பர்ஃப்யூம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அவங்க மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட பர்ஃப்யூம் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். நம்மளை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் வந்து செம்மையாக தெரியும். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பர்ஃப்யூம் ஷாப் இது. இங்கே வந்து அண்ணன் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயுமே பர்ஃப்யூம் நிறையா இருக்கு, வெரைட்டியாக இருக்கு. ஸோ அதுதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஹார்டு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மொத்தமா அந்த 3 பர்ஃப்யூமுமே அந்த 1 மந்த் ஷோ இருக்குமா 1 மந்த் ஷோ ப்ரூட்டு ஹார்ட்
நிறைய மாடல் இருக்கு. நம்ம வந்தோம் அப்படின்னா மெதுவா அடிச்சு பார்த்து வாங்கலாம். அந்த மாதிரிதான் பர்ஃபியூம் வாங்கிட்டு இருக்கேன் நானு. இங்க வந்து பர்ஃபியூமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காசு கூட வாங்கணும் அப்படின்னா நல்லா லைஃபா லைஃபானு கிடையாது. ஒரு ஒரு 3 hours மேலேயாச்சும் ஸ்மெல்லு நிற்கும். சும்மா லோக்கல் வாங்கி அரை மணி நேரம் நிற்கிறதுக்கு. ஸோ இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வாங்குறேன் எல்லாம் இந்த கடையில். அதாவது இப்போ இருக்கிறது ஃபுல் பர்ஃபியூமே ஒன்லி ஒரிஜினல் மட்டும் தான். இல்லை டூப்ளிகேட்டே இல்லையா? ப்ரைஸ் எல்லாம் 4 dinar மேலே. ஏதாச்சும் ஒன்று கேட்டால் 10, 12 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்மெல்லு அல்டிமேட்டு. ஸோ இப்போ 4 பர்ஃபியூமே 10 dinar மேலே அந்த மாதிரி தான் இருக்குது. கம்மியாக உள்ளதெல்லாம் ரொம்ப கம்மி. ரேட்டு கூட உள்ளது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கடை வந்து பார்க்கியா மெயின்லேயே இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். வெளியே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஷாப்லையுமே இந்த வீடியோ எந்த காட்டினீங்க கரெக்டான பாயிண்ட்டை இந்த கடையோட வீடியோ நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதுலேயுமே டிஸ்கவுண்ட் சொல்லி கேட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. எனக்குமே டிஸ்கவுண்ட் ஃபைனல் பண்ணி சூப்பர் ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வெளியே போய்ட்டு கடையை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரெக்டாக எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கியா அப்புறமா இந்த டவர் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இதுதான் பாரிஸ் வெள்ளி அப்படிங்கிற இந்த ஷாப்பு. நிறைய பர்ஃப்யூம் இருக்குது. ப்ரைஸுமே பரவாயில்ல. ஆனால் ஃப்ரை பர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ காசு கூட வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மெல்லும் லைஃபும் வரும். லாங் ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சும்மா 1.5 dinar 2 bottle வந்து ஒரு 2 dinar இந்த மாதிரிலாம் பர்ஃப்யூம் வாங்கினோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1.5 நாள் நம்ம உடம்புல அந்த ஸ்மெல்லு தெரியும். இதே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காசு கூட ஒரு பர்ஃப்யூம் போயிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மெல்லு வந்து நமக்கு வெளியே கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் வாங்கின பர்ஃப்யூம் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பர்ஃப்யூம் தான். ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த பார்க்கியா சைடு வந்தாலே மேக்ஸிமம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். சில பேர் ரொம்ப கம்மியாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கும் நான் சில இடத்துல வீடியோ போட்டிருக்கேன். 1.5 dinar பர்ஃப்யூம் வாங்க முடியும். யாருக்காச்சும் கொடுக்குறவங்களுக்கு வாங்குவாங்க. பட் அதோடய ஸ்மெல் என்னவோ அதோடய ப்ரைஸுக்கு ஏற்றது தான் கிடைக்கும். இப்போ நம்ம வாங்கினதெல்லாம் இதுக்கு என்ன ப்ரைஸோ அதுக்கான ஸ்மெல் அது கிடைக்கும். ஸோ இங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லைட்டு இதெல்லாம் ஆக்சுவலாக குவைத்தில் அந்த நேஷனல் டே வந்தப்போ போட்டது. என்னால் இந்த இடத்துக்கு வர முடியலை. அதனால் நானே இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது உண்மையாக. ஒரு பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே நம்மளை இருக்க சொல்லுது. அடுத்ததாக எங்கே போகிறேன் அப்படின்னா என் பசங்களுக்கு வல்லாட்டு ஜாமான் வாங்குறதுக்காக போகிறேன். ஒட்டு மொத்த பர்ச்சேஸையும் ஒரே நாளில் முடிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே நோன்பு வந்துடும், என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணம். நீங்களும் அந்த மாதிரி கையில் ஒரு அமௌண்ட் வச்சுட்டிங்கன்னா ஒட்டு மொத்த பர்ச்சேஸையும் முடிச்சிடலாம். நான் எவ்வளோக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறத நான் கிளம்பும் பொழுது, அதாவது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்ப்பீங்க. நான் வந்து ஏர்போர்ட் போகிறதே எல்லாம் அந்த வீடியோவில் நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்டுமே அதில் இருக்கும். நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் நீங்கள் வாங்குறதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான். ஸோ போயிட்டு இப்போ வர எங்கே நிஜாம ஆக்சுவலாக கிட்ஸுக்கு குவைத்தில் நீங்கள் வந்து எதுவும் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா? பசங்களுக்கு ஒரு பெரிய பசங்க ஒரு 10 வயசு பசங்க வரைக்கும் இது தான். இங்கே வந்தால் போதும் வேற மாதிரி இருக்குது. சரியான கன்ஃபியூஷன் எனக்கு. எது வாங்கலாம் என்ன வாங்கலாம் எதுவுமே தெரில. இங்கே பாருங்கள் நீங்களே சும்மா பார்த்தீங்கனாலே உங்களுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. இது ப்ரைஸுமே நார்மல் தான். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் விசாரித்தேன். அங்கே வந்து ஒரு 3.5 dinar 4 dinarக்கெலாம் ஒரு கார் சொன்னாங்க. ஆனால் அதே கார் இங்கே வந்து 3 dinar 2.5 something இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்குது. 1 dinaruக்கும் இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த கடை வந்து இருக்கிறதே தெரில. ஏன் அப்படின்னா கடை மேலே கிடையாது, அண்டர் கிரவுண்டில் இருக்குது. கஸ்டமரே இல்லை. மெதுவாக நாங்கள் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல என்னென்னமோ இருக்குது. இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்ஸு இங்கே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையோட நேமும் ஃபோன் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். நான் கடைக்கு வெளியே போயிட்டு உங்களுக்கு அந்த கடையோட அட்ரஸ் போடுறேன். எங்கே இருக்குது, எதுவுல போனால் அந்த கடை வரும், எது உள்ள போனால் அந்த கடை வருங்கிறதையுமே நான் காட்டுறேன். ஸோ சூப்பரான ஒரு இது. இப்போ ஆக்சுவலாக அடுத்து ஒரு கார் ஒன்று டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த காரை தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் அந்த காரை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அங்கே வண்டியும் காட்டு. ஸோ இது வந்து நான் கையில் இப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ எப்படி கூப்பிடுவோனோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டி வருது. ஸோ இப்போ எதுவுமே பண்ணல, என் கை தான் இல்ல. இது வந்து சரியான கோளாறான வண்டி. சைடு ஆட்டுறா, ஆட்டுறா, நீ பட்டன் ஆட்டுறா.
இதுதான் ஷாப்போட நம்பருமே இங்கே இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் அட்ரஸ் ஏதாச்சும் கன்ஃபியூஷன் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த திங்ஸ் மட்டுமே நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ பில்லாம் போட்டுட்டு வரேன். இந்த ஷாப்லையுமே நம்ம வீடியோவை நீங்கள் வந்து இவங்கள்ட்ட காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நான் அதையுமே இவங்கள்ட்டையுமே பேசியிருக்கேன். இதை நான் வந்து பொய் சொல்ல போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து கேட்டேன், உங்கள்ட்ட வீடியோ எடுத்துக்கிறேன், தாராளமாக எடுத்து போடு. இவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு. இது இது மூலமா இவங்களுக்கு ஒரு விளம்பரம். நான் எனக்கு வந்து இதில் டிஸ்கவுண்ட் பண்ணியோ இதில் அவங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஊருக்கு போகும்போது தேடி அலைவாங்க எங்கெங்கே போய் என்னென்ன வாங்குறதுன்னு தெரியாமல். ஸோ நான் பர்ஃப்யூம் வாங்குற இடமும் போட்டிருந்தேன், அண்ட் தென் மேக்கப் வாங்குற இடமும் போட்டேன், அண்ட் தென் லாஸ்ட்டாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிட்ஸுக்கு தேவையான இது எல்லாமே இதையும் போட்டேன். ஸோ இங்கே வந்து என்னோடய வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி காட்டினீங்க, அவங்கள்ட்ட காட்டினீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வெளியே போயிட்டு கிளியராக காட்டுறேன். ஏன்னா இந்த இடம் வந்து அண்டர் கிரவுண்ட் உள்ளார இருக்கனால யாருக்குமே தெரில. இப்போ வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 1.5 hours வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு எங்களை தவிர வேறு யாருமே வரல. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் வந்து வீடியோவை காட்டுங்க. இப்போ பார்த்த இந்த டாய்ஸ் கடை எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் இந்த இடம் தெரியும், இந்த டவரு. ஸோ இதுலேருந்து இந்த பில்டிங்குமே எல்லாருக்குமே தெரியும். இந்த பில்டிங்கோட பேக் சைடில் லாஸ்ட்டில் போனோம் அப்படின்னா கீழே ஸ்டெப்ஸ் இறங்குது, அங்கே வெளியேயே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இதோட நல்ல கிளியரான ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே மெயின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இது தான் இந்த குவைத்தில், அதாவது நிறைய பேர் இவங்கள்ட்ட ஹோல்சேல் கடைக்காரங்க வந்து இவங்கள்ட்ட ஜாமான் வாங்கிட்டு பில்லு போட்டு போகிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட வாங்கினால கிட்டத்தட்ட நிறைய ஜாமான் வாங்கினோம், அதுக்கு எல்லாமே சேர்த்து 17 dinars தான் வந்துச்சு. நாங்கள் வாங்கின ஜாமான் வந்து ஒரிஜினலாக நாங்கள் கேட்ட ரேட்டு வந்து 28 dinars சொன்னாங்க, அதுலேருந்து எங்களுக்கு இவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பக்காவாக இருந்துச்சு. அவங்கள்ட்டே சொல்லியிருக்கேன், நீங்கள் வீடியோ காட்டுங்க, கண்டிப்பாக வாங்குற உங்களுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறாங்க எங்கே போய் என்ன வாங்கலாம் எது வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக நான் வந்து இந்த வீடியோ எடுத்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ 5ஆம் தேதி தான் அவங்க நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் கண்டிப்பாக ஊருக்கே போயிருந்திருப்பேன். அடுத்தது வெளிநாடு வந்துட்டோன்னா இந்த தைலம் உடுக்கலாம் அதெல்லாம் வாங்குறதுக்காக இப்போ அடுத்த இடம் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அடுத்தது எதுவோ வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். காலையில் வந்தோம், அப்படியே அலைஞ்சலைஞ்சு டைம் இப்போது 7:30 ஆகிட்டு. இப்போது இதை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரூமுக்கு பேக்கப். இப்போ நான் வந்திருக்கிற கடை இதுதான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த தௌவார் பள்ளின்னு சொல்லுவாங்களா சிட்டியில், அதுக்கு ஆப்போசிட்டில். ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம தைலம் கொடுக்கலாம் இது எல்லாத்தையும் கம்மியாக வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா அப்படின்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் எல்லாம் அப்படியே. நான் இப்போ ஆக்சுவலாக இங்கே உங்கள்கிட்ட என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அடிச்சு கொடுக்கலாம் அப்புறமா தைலம் இதெல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தைலம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இது ஹோல்சேல் பெஸ்ட் ப்ரைஸில் இது வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியாக டோட்டல் ஃபுல் ஃபினிஷ் எல்லா ஜாமானுமே வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, அது அப்படியே போக போக நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போது இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டேன், இது இல்லாமல் நான் ரூமில் வேறு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி மட்டும் நான் வாங்கினது 120 dinars வந்துட்டு, இது இல்லாமல் அடிஷ்னலாக ரூமில் இருக்கிறது அது எல்லாமே 35 கிட்டத்தட்ட சம்திங் அதில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து வைப்போம்ல அந்த இது. இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா 150 dinars சாலிடாக தரும். வெறும் நமக்கு பர்ச்சேஸ் மட்டும் இந்த 150 dinars, வேறு எதுவுமே கிடையாது. எனக்குன்னு என் எதுவுமே வாங்கலை. ஸோ எல்லாமே வீட்டுக்கும் அண்ட் தென் ஃபேமிலிக்கும். நம்ம அதுவும் நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் இது ஒரு நாளை. இது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சு போகிறவங்களுக்குமே ப்ரொசீஜர் என்னங்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அது வேறு இருக்குது. அது ஊருக்கு போயிட்டு அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5000 rupees மேலேயே வந்துடும். இதெல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒரு நாள், அதாவது நம்ம 1 month லீவுக்கு போகும்போது அந்த 1 month சம்பளத்தை நம்ம அப்படியே அதில் செலவில் வைக்கிறோம். ஸோ இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. இருந்தாலும் அந்த என்ன தான் செலவு பண்ணாலும் அந்த ஊருக்கு போகிறோங்கிற ஒரு சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் எனக்குமே இருக்குது.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து டேக் ஆஃப் ஆகிறது லேண்ட் ஆகுறது ஊருக்கு போகிறது அந்த ஊரில் உள்ள விளாக் தான் நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் என்னென்ன ஊர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னா உங்களை எல்லாருமே நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். எனக்கு லீவு எப்போ எவ்வளோ நாள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் போனாலும் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் நான் வாங்கினேன். இதே நான் நார்மலாக ஒரு கொய்த்தி ஷாப்பில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்துருக்கும். ஸோ நல்ல ரேட்டுக்கே சூப்பராக வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃப் தான். ஸோ டேக் ஆஃப் ஆகிட்டு எப்படி எப்படி இருக்கு என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நான் ஃப்ளைட் டிக்கெட் எமிரேட்ஸில் போட்டிருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காகவே, அதுவும் துபாய் போயிட்டு துபாய் டு சென்னை. ஸோ அதையுமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.